நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி, ரெண்டு ராஜாக்கள்ல நான்காவது மூன்றாவது அதிகாரத்துல 20வது வசனத்துல இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. இப்படி நம்ம தலையை தாழ்த்தி ஜபிக்கலாமா? ஈசாக்குடைய பய பக்திக்கு உரியவரை நோக்கி பார்க்கலாமா? பிரியமானவர்களே, என்னோட ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கிறீர்களா? நான் பாடுகின்ற பாடலை நீங்க கேட்டு பாடுகிறீர்களா? உங்க உள்ள மகளும் இதை நான் கேட்கிற கர்த்தராகிய ஆண்டவருடைய உள்ள மகளும் அவர் மகிமையின் மேகமாக நம்மோடு கூட இறங்கி அசைவாடுவார். சீனாயிலே எழுந்தருளி செயிரிலே உதயமாகி பாரானிலே பிரகாசித்தவரே. நீ என் கூட சேர்ந்து சொல்வீர்களா? உபாகமத்தில் 33வது அதிகாரத்தில் மோசே என்ற பக்தன் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாள் வந்த பொழுது இப்படியாக 33 அதிகார உபாகமத்தில் கர்த்தர் சீனாயில் எழுந்தருளினார், சேயீரிலே உதயமாகினார், பாரானிலே பிரகாசித்தார், 10,000களான பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். இதை நீங்கள் சொல்லுவீர்களா? இதை நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் சொல்லுவார், மகனே மகளே, இந்த வார்த்தையை நீங்கள் பாடும்போதே நான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டேன் என்று சொல்லுவார். சீனாயிலே எழுந்தருளி செயிரிலே உதயமாகி பாரானிலே பிரகாசித்தவரே. சீனாயிலே எழுந்தருளி செயிரிலே உதயமாகி பாரானிலே பிரகாசித்தவரே. பிரசன்னமாகும், பிரசன்னமாகும், பிரசன்னமாகும் இங்கேயும் ஐயா. எங்களோடு தேவனாகிய கர்த்தர் பிரசன்னமாகி இருக்கிறார். ஜாஷ்வா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக எங்களோடு தேவனாகிய கர்த்தர் இசையோடு, இந்த சுர மண்டலத்தோடு, இந்த இசை கருவிகளோடு, இந்த உங்களுக்கு இவைகளை கொண்டு வருகின்ற இந்த ஜாஷ்வா டிவியில் உள்ள அத்தனை கருவிகளுக்குள்ளும் பிரசன்னமாகும், பிரசன்னமாகும், பிரசன்னமாகும் இங்கேயும் ஐயா. சரணம் சரணம் ஐயா, இயேசுவே உம் திருப்பாதம் சரணம். வரணும் வரணும் இந்த ஏழையின் ஜெப வேளை வரணும். ஈசாக்குடைய பய பக்திக்கு உரியவரே, யாக்கோபுடைய வல்லவரே, இயேசு என்ற பெயரிலே இந்த உலகத்திலே வந்து எங்களை தேடி தெரிந்து கொண்டவரே, பாவ மன்னிப்பையும் மனந்திரும்பலையும் கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுத்து உம்மை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் இரக்கம் வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு மறுபடியுமாக ஆண்டவரே, நீர் எழுதி கொடுத்த வேத வசனத்தில் உள்ள 2 ராஜாக்கள்ல 3 அதிகாரத்தில் 20வது வசனத்தில் உள்ள அந்த சம்பவங்களை மறுபடியுமாக உம்முடைய பிள்ளைகளோடு பிரசங்கிக்க வந்திருக்கிறேன் அப்பா. நீர் எங்களோடு இருந்து கிரியை செய்யும்,
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கடந்த நாட்களில் நிரப்பப்படுதல் என்று ரெண்டு பாகம் வெளியிட்டிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் உங்களுக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் தியானித்து அனுப்பியிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் ரெண்டு ராஜாக்களில் மூன்று அதிகாரத்தில் 20 வசனத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால், தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று, தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, 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 நன்றி என்று நான் அதிக அதிகமாக சொல்லுகின்றேன். இதை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக கேட்டு ஜோசுவா டிவி மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகி இயேசு சொன்ன அந்த சந்தோஷம், யோவான் சுவிசேஷத்தில் 15 அதிகாரத்தில் 11 வசனத்தில், என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா. நீங்கள் சந்தோஷப்படும்படியாக, உங்கள் சஞ்சலமெல்லாம் மாறும்படியாகத்தான் நாங்கள் சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக இவைகளை உங்களுக்கு கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, எலிசா தீர்க்கதரிசி எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த தண்ணீர் வார்த்தான், தண்ணீரை கொண்டு இந்த எலிசா தீர்க்கதரிசி அற்புதங்களை செய்திருக்கிறான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட கானான் கல்யாணத்தில், கலிலேயாவில் உள்ள நாட்டில், கானான் ஊரில் ஒரு அற்புதத்தை செய்தார் தண்ணீரை கொண்டு. அல்லேலூயா. அதனால தான் இந்த எலிசா தீர்க்கதரிசி தண்ணீர் நிரப்பப்படும்னு சொன்னோடனே இந்த குழந்தை பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்கள் காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். வேதத்தை அறிந்தவர்களா, வேதத்தை பற்றியே தெரியாதிருக்கிறீர்களா, ஒருவேளை இந்த யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பள்ளமான நிலைகளை, துக்கமான நிலைகளை, தோல்வியான நிலைகளை, துயரமான நிலைகளை தீர்த்து வைக்கும்படியாக, ஒரு நிறைவை கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். ஏற்றுக்கொள்வீர்களா? உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும். பாத்தீங்களா, இந்த ரெண்டு ராஜாக்கள்ல 3 அதிகாரத்தில் 17 வசனத்தில், நீங்கள் காற்றை காண மாட்டீங்க, மழையை காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி பள்ளத்தில் தண்ணீர் நிரப்பப்படும். உங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சோசவா டிவி மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்றார். உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும். உன் ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும். உன் ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். உன் தானிய பண்டக சாலையும் மாப்பிசையும் தொட்டியும் தானிய பண்டக சாலையும் மாப்பிசையும் தொட்டியும் குறையாமல் நிறைந்தே இருக்கும். என்றும் குறையாமல் நிறைந்தே இருக்கும். அம்மா 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 இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா. ஐயா ஐயா நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கய்யா. அம்மா 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 இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா. ஐயா ஐயா நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கய்யா. இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டால் சொந்த
தெய்வமாக்கி கொண்டால் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டால் சொந்த தெய்வமாக்கி கொண்டால் சுகமாக வாழலாம் அம்மா, நாம சமமாக வாழலாம் அம்மா, சுகமாக வாழலாம் அம்மா, சமமாக வாழலாம் அம்மா. 30 வருடத்துக்கு முன்பதாக உடன்குடி என்ற பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் குடும்பத்தோடு ஒரு பிக்னிக் போயிருக்கும் போது எங்கள் குடும்பமாக, அது யாக்கோபின் குடும்பம் மாதிரி பெரிய குடும்பம், இந்த குடும்பம் முழுவதும் உடன்குடி பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் கொஞ்ச நேரம் நிற்கின்ற போது, பஸ்ஸுக்கு காத்திருக்கின்ற போது ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் வந்தான். அம்மா பிச்சை ஓடுங்கம்மா, ஐயா பிச்சை ஓடுங்க ஐயான்னு சொல்லி கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் கேட்டுக்கிட்டு வந்தாப்புல. அப்பொழுது ஆவியானவர், மகனே இதை வைத்து இந்த மனுஷன் எப்படி அம்மா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்காம பாத்தியா, அது மாதிரி அம்மா 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 இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா, ஐயா ஐயா நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா, அம்மா 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 இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா, ஐயா ஐயா நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டால் சொந்த தெய்வமாக்கி கொண்டால் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டால் சொந்த தெய்வமாக்கி கொண்டால் சுகமாக வாழலாம் அம்மா, நாம சமமாக வாழலாம் அம்மா. நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களா? அவர் எழுதி கொடுத்த வேதத்தை வாசிப்பீர்களா? அதன்படி நடப்பீர்களா? அன்பா இருப்பீர்களா? கற்பனை கை கொள்ளுவீர்களா? கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்களா? நீங்க கீழாகாம மேலாகுவீங்க, நீங்க வாளாகாம தலையாகுவீங்க, நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க, உங்க அப்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவார். பார்த்தீர்களா? பாருங்க, அந்த இடத்துல வைத்து கர்த்தர் ஒரு சின்ன மெல்லிய குரலில் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து பாடினேன் அல்லவா. இந்த பாடல் உங்களுக்கு மிக 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 பிரயோஜனமாயிருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா? அவர் வழிகளை நடப்பீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு ரெண்டு சந்தோஷத்தை கொடுக்கின்ற இயேசு தான். இந்த 2 ராஜாக்களில் 3 அதிகாரத்தில் 20வது வசனத்தில் மறுநாள் காலமே பலி செலுத்தும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினாலே தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தண்ணீரை பற்றி, தண்ணீர் மூலமாக எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிஷா, இரட்டிப்பான வரங்களை பெற்ற எலிஷா, கர்த்தர் பயன்படுத்தின எலிஷா, இன்றைக்கு அந்த நாட்களில் உள்ள சம்பவத்தை புதுப்பிக்கும்படியாக புதிய பாடலை கொண்டு புதிய ராகத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இன்னொரு சம்பவத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, இங்கே 2 ராஜாக்களில் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்களோடு 6வது அதிகாரத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு எலிஷா போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த இரும்பை மிதக்க பண்ணி, பார்த்தீர்களா? இரும்பு எங்கேயாவது மிதக்குமாம்மா? இது எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டாம்மா? பாருங்க, கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய ஊழியக்காரன், இரட்டிப்பான வரங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட மனுஷன், பாருங்க, ஒரு கொம்பை வெட்டி போட்டானா
யோர்தான், இது வேகமாக போகக்கூடிய தண்ணீர், யோர்தான் நதி தண்ணீர். அந்த யோர்தான் நதி தண்ணீரில் கோடாரி கீழே விழுந்துருச்சு. அந்த கோடாரி இரவலுக்கு வாங்கப்பட்டதான். அது எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல ஒரு சின்ன கொப்பை வெட்டி போட்டான் எலிசா தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வரங்களை பெற்றவன் வெட்டி போட்ட உடனே, அந்த கொம்பை வெட்டி போட்ட உடன் இரும்பு மிதந்தது. அல்லேலூயா, பாருங்க, இரும்பு மிதந்ததையா, தண்ணீருக்குள்ளே விழுந்த இரும்பு மிதந்ததையா, இது எங்கோ நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, இது எலியா எலிசா மூலம் கர்த்தர் செய்த அற்புதமன்றோ. ஓ இரும்பு மிதந்ததையா, தண்ணீருக்குள்ளே விழுந்த இரும்பு மிதந்ததையா, இரும்பு மிதந்ததையா, தண்ணீருக்குள்ளே விழுந்த இரும்பு மிதந்ததையா, இது எங்கோ நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, இது எங்கோ நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, இது எலிசா மூலம் கர்த்தர் செய்த அதிசயமன்றோ. ஓ இரும்பு மிதந்ததையா, பார்த்தீர்களா? இங்க இரும்பு எந்த காலத்துல மிதக்கும்? இந்த எந்த ஒரு மந்திரமாவது தந்திரமாவது இந்த இரும்பை மிதக்க பண்ண முடியுமா? அதுதான் நாங்கள் அறிவிக்கின்ற தேவனாகிய கர்த்தருடைய கரத்தின் வல்லமை, அவருடைய வேதத்தின் வல்லமை. பாருங்க, அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை, அந்த வல்லமையுள்ள ஆண்டவரைத்தான், அவர்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக செய்த அற்புதத்தை, அடையாளத்தை, அதிசயத்தை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக? நீங்களும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. பாருங்க, தண்ணீருக்குள்ள விழுந்த கோடாரி, அந்த கோடாரி இரவலுக்கு வாங்கப்பட்ட கோடாரி. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி கூட இருந்தவன் ஏழையான ஒரு மனுஷன், பக்கத்து வீட்டில் போய், நான் எலிசா தீர்க்கதரிசி கூட எங்களுக்கு ஒரு கூடாரத்தை போட, எலிசா தீர்க்கதரிசி கூட இருந்த மனுஷன் எங்களுக்கு ஒரு கூடாரத்தை போட, நாங்கள் மரம் வெட்ட போகிறோம், ஒரு கோடாரி கொடுப்பீர்களா அப்படின்னு சொல்லி இரவலுக்கு வாங்கப்பட்ட கோடாரி காம்பு, அந்த கோடாரி கலண்டு மரம் வெட்டும்போது தண்ணீருக்குள்ளே விழுந்தது. விழுந்ததுனால ஐயோ ஆண்டவனே, அது இரவலுக்காக வாங்கப்பட்டது, கஷ்டப்பட்டான், வருத்தப்பட்டான். எலிசா தீர்க்கதரிசி கொம்பை வெட்டி போட்டவுடனே அது மிதந்துருச்சு. அல்லேலூயா. இதை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டின தேவனாகிய கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும்? சிறப்பு பெயரை, உடைய எனது தேவனாகிய கர்த்தருக்கு புகழ்ச்சி பாடல் நான் பாடுவேன் உமது வசனத்தை கொண்டு. இது எங்கும் நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, இது எங்கும் நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, இது எலிசா மூலம் கர்த்தர் செய்த அற்புதமன்றோ. ஓ இரும்பு மிதந்ததையா, தண்ணீருக்குள்ளே விழுந்த இரும்பு மிதந்ததையா, சிறப்பு பெயரை உடைய எனது தேவனாகிய கர்த்தருக்கு, சிறப்பு பெயரை உடைய எனது தேவனாகிய கர்த்தருக்கு புகழ்ச்சி பாடல் பாடுவேன் வசனத்தை கொண்டு. ஓ புகழ்ச்சி பாடல் பாடுவேன் வசனத்தை கொண்டு. ஓ இரும்பு மிதந்ததையா, தண்ணீருக்குள்ளே விழுந்த இரும்பு மிதந்ததையா, இது எங்கும் நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, எலிசா மூலம் கர்த்தர் செய்த அற்புதமன்றோ. கொரோனா நாட்கள்ல யாரும் வெளியே போகாத சூழ்நிலையில நாங்க குடும்பமாக இருந்து வெளியே போகிறது கிடையாது,
இதே மாதிரி தான் வீட்டுக்கு முன்னாடி இந்த பால்கனியில் உட்கார்ந்து என் மகள் தவறாள் இப்பொழுது காவல்துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல வைத்து தான் இந்த வசனத்தை வாசித்தோன்னு என்ன இரும்பு எப்படி மிதக்கும் அப்படின்னு சொன்னோன்னு கர்த்தர் ஒரு புதிய ராகத்தை அந்த 2020 கொரோனா என்ற அந்த சூழலில் எல்லாரும் வியாதியோடு கலக்கத்தோடு என்ன செய்வோம்ன்றிருந்தாங்க. ஆனால் நாங்கள் சங்கீதத்தை சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடமை. அதனால் இதை உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அறிவிக்கிறோம். இதை கவனமாக நீங்கள் கேட்டு கர்த்தரை நீங்கள் பாடி மகிமைப்படுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கின்ற எல்லா குறைகளையும் தரித்திர நிலைகளையும் என்ன செய்வோம் என்கின்ற சூழலையும் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி தான் பாடலோடு உங்களுக்கு இந்த சாட்சிகளையும் வேத வசனத்தோடு அறிவிக்கிறேன். பாருங்கள், அப்படி உள்ள நிலையில் என் மகளுக்கு, ஏமா இந்த பாடல் நீ பாடுமா, அப்பா பாட பாட நீ பாடுமான்னு சொல்லி என் மகள் இந்த போராள் இடத்துல நான் சொல்லுகிறேன். அவளும் கஷ்டப்பட்டு பாடுதா. அப்போ பாடிட்டு மறுபடி இப்படி அதை எழுதி வச்சாச்சு. அதை அடுத்து நாங்கள் பிரசங்கிக்க ஒரு இடத்துல அதை பிரசங்கத்துக்கு போகிற இடத்துல சாட்சி சொல்லி பாடியிருக்கிறேன். ஜோசுவா டிவியில் இந்த பாடலை பாடணும் பாடணும்னு சொல்லி நான் நினைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் அதற்கு ஒரு நாட்களை இந்த நாட்களை அற்புதம் அடையாளம் நடத்தக்கூடிய ஒரு செய்தியை என் பிள்ளை கொடுப்பான். அநேகருக்கு இது அற்புதத்தை அதிசயத்தை அடையாளத்தை கொண்டு வரும், குறைகளை நீ தீர்க்கும், நிறைவை கொண்டு வருகிற நாளை நியமித்திருந்தார். அந்த நாள் தான் இந்த 5வது மாதத்தில் 2024வது வருடத்தில் 5வது மாதத்தில் 31வது தேதியில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிப்பீர்களா? நான் சொல்லும்போதெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். ஏன்னா இந்த உலக அதிபதி, இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற பிசாசானவன் எல்லா மனிதருடைய மன கண்களையும் குருடாக்கி போட்டு இருக்கிறான். வேதத்தின் மேலே நாட்டம் வைக்க விடாத படிக்கு தடைகளை கொண்டு வந்து செல்லு, டிவி, இன்னும் உலகத்தில் உள்ள களியாட்டுகள், மதுபானங்கள், இன்னும் சூதாட்டங்கள், இன்னும் கர்த்தருக்கு விரோதமான சில விபச்சாரங்கள், இன்னும் அருவறுப்பான காரியங்கள், இவைகளை மனிதனுக்கு காண்பித்து காண்பித்து வெளிச்சம் கொடுக்கிற வேதவசனத்தை, ரெண்டு வித சந்தோஷத்தை கொடுக்கிற வேதவசனத்தை, அழியாத வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்ற இந்த வேதவசனத்தை மறக்கடிக்கும்படி குருடாக்கி வைத்திருக்கின்றான் ஒவ்வொருடைய மனக்கண்களையும். அந்த சத்துருவானவன் குருடாக்கி வைத்திருக்கின்ற மனக்கண்களை திறக்கும்படியாகத்தான் எலிஷா மூலமாக இரும்பு மிதந்ததையா, தண்ணீருக்குள்ளே விழுந்த இரும்பு மிதந்ததையா, இது எங்கும் நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, இது எங்கும் நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, எலிஷா மூலம் கர்த்தர் செய்த அற்புதம் என்றோ. அற்புதத்தை நீங்க எதிர்பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தில், இந்த காரியம் எனக்கு நடக்குமா, இந்த காரியம் எனக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது, தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா காரியங்களையும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன்னடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர் உன்னடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ குறையை காணாதிருப்பாய், இனி நீ வருந்தாதிருப்பாய், இனி நீ கவலைப்படாதிருப்பாய், இனி நீ கண்ணீர் வடிக்காதிருப்பாய். உன்னுடைய கண்ணீருக்கு, கவலைக்கு, குறைக்கு, பற்றாக்குறைக்கு, பற்ற எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாகத்தான் இரும்பு மிதந்த தையா, தண்ணீருக்குள்ளே விழுந்த இரும்பு மிதந்ததையா, இது எங்கோ நடந்ததுண்டோ, யாரும் இத கண்டதுண்டோ, எலிஷா மூல கர்த்தர் செய்த அற்புதம் என்றோ. ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பாருங்க, தண்ணீர் தேசம் முழுவதையும் நிரப்பிற்று. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றும்படி ஜெபம் பண்ணுவோமா? ஈசாக்குடைய பயபக்திக்கு உரியவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லவராகிய இயேசுவே,
அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, ஏழு புன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றவரே, உம்முடைய அக்கினி ஜுவாலையின் கண்களாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு தரித்திரத்தை, குறைகளை, கஷ்டத்தை, நஷ்டத்தை கொண்டு வருகிற பொல்லாத உலக அதிபதிகளை உம்முடைய அக்கினி பார்வையாலே சுட்டு எரிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் நிறைவை சந்திக்கட்டும், உம்முடைய பிள்ளைகள் குறைகள் தீர்ந்து வாழட்டும், உமக்கு சாட்சி உள்ளவர்களாக அந்த அழியாத வாழ்வுக்கு ஆயத்தமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.